நண்பர்களே, நேசம் நேயர்களே, வணக்கம். இப்போ இந்த காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, குளிர்ச்சியான காலங்கள். இந்த குளிர்ச்சியான காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சோம், காமன் கோல்டு வந்துடும். இந்த காமன் கோல்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ராண்டஸ் ஹெட்டே இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும், ரன்னிங் நோஸுக்கு ஃப்ராண்டஸ் ஹெட்டே இருக்கும், அடுத்து தும்மல் இருக்கும், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதை சரி செய்வதற்கு சீடு தெரப்பி, சிங்கிள் பாயிண்ட் தெரப்பி அப்படிங்கிற மெத்தடில் வந்து ஒரே ஒரு புள்ளியை நீங்கள் தூண்டுவதன் மூலமாக எப்படி இந்த நோயை குணப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த காமன் கோல்டுக்கு இங்கே பாருங்கள், இது வந்து பெருவிரல். இந்த பெருவிரல் ஒன்றாவது கண், ரெண்டாவது கண்ணுடைய மத்தியில் இந்த இடத்துல, இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு இந்த புள்ளியில் வந்து ஜஸ்ட்டு இப்படி அழுத்திக்கிட்டாலே போதுமானது. இப்படி அழுத்திக்கணும், இப்படி அழுத்திக்கலாம். அது இல்லாமல் சீடு, அதாவது ஒரு பெப்பரை வச்சு அந்த இடத்துல எப்படி ஒற்றி அதை நோயை குணப்படுத்துறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இப்போ இந்த காமன் கோல்டு வந்த வந்து சொன்னால் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நீங்கள் வந்து அதை ஒட்டிட்டீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டீங்கன்னா நைட் படுக்க போயில் அதை பிரிச்சுட்டு நீங்கள் படுத்துக்கலாம், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது எப்படின்னு ஒட்டி காட்டுற பாருங்க. இது 3M டேப், இது வந்து 3M சர்ஜிக்கல் டேப். இந்த டேப் வந்து நீங்கள் இதிலே வாங்கிக்கலாம், மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். இது மாதிரி வாங்கி வச்சுட்டு ஒரு மிளகு வந்து அந்த இடத்துல வச்சுருங்க, வச்சுட்டு இதை கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு இந்த மிளகு வந்து இந்த இடத்துல படணும், ஓகே, அந்த இடத்துல பட்டு ஓகே அதை நல்லா வச்சுட்டு இது மாதிரி நல்லா நல்லா ஓட்டிட்டு இன்னும் டேப் வேணால் போட்டுக்கலாம். போட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி அழுத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி அழுத்திக்கிட்டே இருப்பதன் மூலமாக, இப்படி அழுத்திக்கிட்டே இருக்கிறது மூலமாக அந்த காமன் கோல்டு வந்து சரியாக போயிடும். அது இல்லாமல் பாடி அக்குபஞ்சருக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லித்தரேன். பாடி அக்குபஞ்சருக்கு இந்த இடத்துல சின்ன இந்த காதுக்கு பின்னாடி இருக்கலையா, இந்த காதுக்கு பின்னாடி ஜஸ்ட்டு இங்கே ரொட்டேஷன் பண்ணிக்கிறது, நல்லா கிளாக் வைஸ் வந்து ஒரு 27 முறை அழுத்திக்கிறது. இந்த காலில், இந்த காதுலையும் அந்த காதுலையும் அழுத்திக்கலாம். இப்படி செய்வதனால உங்களுடைய காமன் கோல்டு உடனே சரியாகிடும். இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.